ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதஸ்தாம் சதாஹரி அப்புறம் குரு பரம்பராயி நமஹ. இது பர்யந்தம் அவதாரிகையை முடிஞ்சு போயிடுச்சு. மங்களாச்சரணம், ஆச்சாரிய வந்தனம், தன்னுடைய வம்ச வைசிஷ்டியம், அதே மாதிரி இந்த கிரந்தத்தினுடைய ஏற்றம், இந்த கிரந்தத்தை இதுல தத்துவங்கள் எல்லாம் விளக்கிறது, அதெல்லாம் எதுக்கு? அதே மாதிரி தத்துவஞானத்தினுடைய பிரயோஜனம் அப்படிங்கறதெல்லாம் 5 ஸ்லோகங்கள்னால சாதிச்சு முடிச்சுட்டார். இனிமேல் சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறார். இது சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுன்றது எப்படின்னாக்க, இது தத்துவ முக்தா கலாம், தத்துவங்களுடைய கலாம், அதை சேர்த்து சொல்றது. அதுல தத்துவங்கள் என்ன அப்படின்னுட்டு பிரிச்சு சொன்னாதான புரியும். அத சுவாமி வந்து விபாகம் பண்ற, விபாகம் பண்ணி இத மாதிரியாக எப்படி விபாகம் பண்ற, இதுதான் தேசிகனுடைய பிரதிபர். பொதுவா இப்படி அவள்லாம் சொல்லுவா, நையாயிக்காள் சப்த பதார்த்தம், ஷட் பதார்த்தி, சோடச பதார்த்தி, அந்த மாதிரிலாம் அவ சொல்லுவா. பிரிச்சு பிரிச்சு தான் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவா. சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்க, திரவியம் அத்ரவியம் அப்படின்னு ரெண்டத்தை பிரிச்சுட்டார். திரவியம் அத்ரவியம் இது ரெண்டு விதமா லோகத்துல இருக்கு வஸ்துக்கள். திரவியம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க, நாம 25 தத்துவம், 26 தத்துவம், 27 தத்துவம் சொல்றமே, அது அத்தனையும் அடங்கி போடுறது திரவியங்கள்ல. நீங்க எதை சொன்னாலும் சரி, பிரகிருதி, மகத்து, அகங்காரம், தன்மாத்திரைகள், அதே மாதிரி மகாபூதங்கள், 11 இந்திரியங்கள், ஜீவன், பரமாத்மா, காலம், எல்லாம் அதில் அடங்கி வருது. நித்திய விபூதி எல்லாமே. அதனால திரவியம்னு சொல்லிட்டா அது அத்தனையும் வந்துடுறது. அத்ரவியம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க, அந்த திரவியமற்றது, திரவியம் அல்லாதது எவைகளோ அவைகள்லாம் சேர்ந்து போயிடும். இத மாதிரி ரெண்டு விதமாக இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறத பிரிச்சுடுறாரு. இப்படி பண்றதுனால என்ன இது அப்படின்னாக்க, திரவியம் அதை காட்டில வேறுபட்டது அப்படின்னு ரெண்டு சொன்னாக்க எல்லாம் அதை வந்துடுறதா இல்லையா? இல்லாத போனா நீங்க வந்து பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொன்றத்தையும் சொல்லியிருந்தாக்க நிறைய இருக்கும். சாஸ்திரக்காரர்களுடைய ஒரு சுபாவம் என்னன்னாக்க, அதிகமா கற்பிக்கிறது அவர் ரொம்ப மறக்கிறார். அதிகமா கற்பிக்க கூடாது என்று ஒரே வஸ்துவா சொல்லணும். நியாய சித்தாந்தத்துல இங்க திரவியம் அத்ரவியம் ரெண்டா பிரிச்சு சொல்ற, அங்க சொல்லச்சு அசையம் பிரம்ம ஏகமேவ தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சேதனம் அச்சேதனம் அனைத்தும் சேர்ந்து ஒன்றா இருக்கிற ஒரே ஒரு வஸ்து பிரம்மம், எல்லாம் சரீராத்ம பாவம். பரமாத்மாவுக்கு இது ரெண்டும் சரீரமா இருக்கு. இப்படி சரீரமா இருக்கிறதுனால சேதனவர்க்குமே சரீரம், அச்சேதனவர்க்குமே சரீரம். அதனால இது எல்லாம் சேர்த்து ஒரே தத்துவம் எப்படின்னு சொல்லிட்டாக்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுருக்கு. அதனால இத மாதிரி சொல்லணும். அதனால திரவியம் அதை காட்டிலும் வேறுபட்டது அத்ரவியம். அதனால மூணாவது இது அப்படின்றதே கிடையாது. இத வேற மாதிரி ஒண்ணு சொல்ற உத்தமர் சுவாமி, பாவம் அபாவம் அப்படின்னு சொல்லிடுறோம். பாவங்கள் இருக்கிற பதார்த்தங்கள், இல்லாத பதார்த்தங்கள் அப்படின்னு ரெண்டு விதமா சொல்லலாமே. அத மாதிரியும் சில பேர் சொல்லுவாது. குமாரன பட்டர் சொல்ற, பரஸ்பர விரோதேகி நப்பிரகார அந்தரஸ்திதிஹி அப்படின்னு சொல்றாரு. பரஸ்பர விரோதம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க, வேற எந்த பிரகாரமும் கிடையாது. இது சத்து, இது அசத்து அப்படின்னு சொல்லிட்டாக்க
சத்பதார்த்தங்கள் அசத்பதார்த்தங்கள் அப்படின்னு ரெண்டாயிடுறது. இந்த ரெண்டு சொல்றாலே இதுலயே அனைத்து தத்துவங்களும் இதுல அந்தர்கதமா போயிடுறது, அனைத்து தத்துவங்களும் அந்தர்கதமா போயிடுறது. இதுவே போருமே, இந்த திரவியா திரவிய விபாகம்ன்றது இதனாலேயே போறோம். திரவியம் அத்ரவியம் அப்படின்னு சொல்லிட்டாலே போறோம். குமாரன் பட்டர் அழகா சொல்லி கொடுத்து போயிட்டார், அத மாதிரி இருக்கு அது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்ப வந்து திரவியம் அத்ரவியம் சொன்னோம், அப்ப திரவியமற்றது திரவியம் அல்லாதது அப்படின்னு அர்த்தம். இந்த இல்லைங்கிறது நம்ம சித்தாந்தம் கிடையவே கிடையாது, இல்லைங்கிறது நம்ம சித்தாந்தத்துல இல்லவே இல்லை. அபாவம்ன்ற ஒரு பதார்த்தமே நம்ம சித்தாந்தம் கிடையாது, அதெல்லாம் பின்னாடி சாதிக்க போறேன். அப்படியானாக்கா அபாவம் லோகத்துல இருக்கே அப்படின்னா பாவாந்தர அபாவம் தான் நம்ம சித்தாந்தத்துல, பாவாந்தர அபாவம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ மண் இருக்கு, மண்ணிலிருந்து கடம் உற்பத்தி ஆகிறது, மண்ணிலிருந்து கடம் உற்பத்தி ஆகிறது. இப்ப கடம் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லுங்க, இப்ப கடம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அபாவம் என்ன, பிராகபாவம் அப்படின்னு சொல்றோம். பிராகுன்னா முன்பு இந்த கடத்தினுடைய இன்மைதான் இருக்கு, கடம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி இந்த கடம் உடஞ்சு போயிடும், கடம் உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கடத்தினுடைய துவம்சம் கடத்தினுடைய அபாவம், இப்ப கடம் இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒன்னு ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கடம் கடத்துக்கு முன்பு இருந்த அபாவம், கடத்துக்கு பின்னாடி இருக்கிற அபாவம், கடத்துக்கு முன்னாடி இருந்த அபாவத்துக்கு பேரு பிராகபாவம், கடத்துக்கு பின்னாடி இருக்கிற அபாவம் பேரு துவம்சம் அப்படின்னு சொல்றோம். சத்வம்சாபாவம்ன்றது இருக்கட்டும். இவா நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்றோம், அதுக்கு கடத்துக்கு முன்ன பிராகபாவம்னு என்ன அர்த்தம்னா மண்ணு அப்படின்னு சொல்றோம். மண்ணு மண்ணாதான் வந்தது, அது கடம் முன்னாடி இல்ல, கடம் முன்னாடி இல்லைன்னா என்ன அர்த்தம், மண்ணா இருந்ததுன்னு அர்த்தம். இப்ப கடம் உடஞ்சு போயிடுத்து, அப்ப கடம் இப்ப இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கடத்தினுடைய உடஞ்சு போன உடனே அப்போ அதுக்கு என்ன சொல்றது, துவம்சம்னாக்க கபாலம் கபாலிக்கா திருப்பி சூர்ணம் மண்ணாயிடுறது, இப்படி மாறிண்டே வருது. அபாவம்ன்றதே கிடையாது, ஒரு வஸ்துதான் நமக்கு அது கடம் ஆகாரம் இல்லை, கடத்தினுடைய ஆகாரம் இல்லை. அதே மாதிரிதான் இப்போ இதுதான் நாசுதோ வித்தியதே பாவகா நாபாவோ வித்தியதே சதா அப்படின்னு பெருமான் கீதையில சாதிக்கிறார் ரெண்டாம் அத்தியாயத்துல. அதுக்கு இதே உதாரணத்தை காமிக்கிறார் பெருமானார், கடம் அதனுடைய நிலைகள், ஒரு நிலை இன்னொரு நிலையை விட்டு அலையிறது. இப்போ முன்னாடி இருந்த நிலைக்கு பிராகபாவம்னு பேரு, பின்னாடி வர்ற நிலைக்கு அத்தியந்த பிரதம்சாபாவம் பேரு, அத சொல்றோம். அதனால பாவாந்தர் அபாவம் அத்ரவியம் அத்ரவியம் அப்படின்னு சொன்னாக்க திரவியமற்றது திரவியம் அல்லாதது அப்படின்னு என்ன அர்த்தம், குணம் சத்தம் வச்ச சமத்து இந்த மாதிரி அதை வச்சுக்கோங்க. இவ்வளவுதான், இதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு அபாவம் ஒரு பதார்த்தத்தை கற்பிக்க வேண்டாம். அதனால திரவியம் அத்ரவியம் பாவம் அபாவம் இப்படின்லாம் சொன்னாக்க, ஒரு பாவ வஸ்துவையே இருக்கிற வஸ்துவையே அபாவ சப்தத்தினால சொல்றோம். அதனால நம்ம சித்தாந்தத்துல அப்படிதான் வருது. அதனால அபாவம் பாவம் அபாவம் சொல்லாம அந்த இந்த மாதிரி சொல்லிடணும், திரவிய பின்னம் திரவியத்தை காட்டிலும் வேறுபட்டது அத்ரவியம், குணங்கள் முதலானது குணம். அது மாதிரி இப்போ வாயு இருக்கு, வாயுவினுடைய இது என்ன, ஸ்பருஷம் தான், அதை நேரம் பார்க்க முடியாது. அது மாதிரி கந்தம் இருக்கு, ஒரு வஸ்து இருக்கு, சந்தனம் இருக்கு, பிரமாண சந்தனம் சமர்ப்பிக்கிறார், அந்த சந்தனத்தை வாங்கிக்கிறோம், அதனுடைய வாசனை இருக்கு பாருங்க, அது அதனுடைய குணம், பிரதியினுடைய குணம், ஒரு திரவியத்தினுடைய குணம் அது. இத மாதிரி இவைகள்லாம் சேர்ந்து பத்து அத்ரவியங்கள். தேங்க்யூ பாருங்க.
அத்ரவியம் இது பண்ணி சொல்லி அத்ரவிய சரம் கடைசி சரம் 140 ஸ்லோகங்கள் அதுல எல்லாத்தையும் விளக்கமா சாதிக்க போறாரு. அதே மாதிரி நையாயிகள்லாம் 24 குணங்கள் அப்படின்லாம் சொல்ல போறார். அந்த 24 குணங்களை அவ நாம ஒத்துக்கல, அதெல்லாம் கண்டனம் பண்ண போற. ஆகையினால இந்த மாதிரி பரவ இது பண்ணணும் அது. அதனால இப்ப என்னன்னா, இது வந்து ஒரு ஒரு வஸ்துவ சொன்னாக்க அந்த வஸ்து திரவியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த திரவியத்தினுடைய தன்மை திரவியத்துவம் அப்படின்னு சொல்றோம். இந்த திரவியத்துவமானது திரவியத்துல மட்டும் இருக்கு, ஆனால் அதனுடைய சுவாவம் இருக்கு பாருங்க, அந்த சுவாவத்துல அந்த திரவியத்துவன்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா அது அத்ரவியம் ஆச்சே, திரவியத்துவம் இல்ல. திரவியத்துவம் மனுஷத்துவம் நம்ம கையில இருக்கு. இப்ப மனுஷ பின்னம் எது? மிருகம் அப்படின்னு சொல்லுவோம், தாவரம் தேவதை அப்படின்னு சொல்லுவோம். தேவத்துவங்கிறது தேவதைகள்கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. அப்ப தேவ பின்னகா மனுஷ்யா அப்படின்னு சொன்னான். அது மாதிரி மனுஷ பின்னகா மிருகா, மனுஷனை காட்டணும் வேறுபட்டது இந்த மிருகம். இத மாதிரி சொல்ற முடிஞ்சோ இப்படி சொல்லச்ச இந்த மாதிரி பிரதியோகி அப்படின்னு சொல்றாரு. பிரதியோகி, பிரதியோகினாக்க இது திரவியம்னா அது குணம், அது பிரதியோகி. பாவம்னா அபாவம், பிரதியோகி அப்படின்னு சொல்றது. இதுதான் சண்டை போடுறவங்க சுக்ரீவனுக்கு யாரு விரோதி? பாடி. பெருமாளுக்கு விரோதி ராவணன் அப்படின்னு சொல்றோம்னாக்க பிரதியோகி. எதிர் நிலையில இருக்கிறவா, எதிர்த்தட்டுல இருந்துட்டு அவ சண்டை போடுவா, இந்த மாதிரிலாம் வருவது. ஆகையினால இங்க திரவியம் அத்ரவியம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். அதுல இந்த திரவியத்துவம் அப்படிங்கிறது திரவியத்துல ஒட்டிதான் இருக்கும் அது. அதனால இத பிரிச்சு நமக்கு சொல்றாரு, பிரிச்சு எத்தனை திரவியங்கள் இருக்கு அப்படின்னாக்க அத சொல்ற. அத்ரவியம் பின்னாடிதான் சொல்லுவார், திரவியத்தை மட்டும் சொல்ற. திரவியம் அத்ரவியம்னு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் ரெண்டு விதமா பிரிக்கிற தத்துவத்துக்கள். தத்துவத்தை அறிந்தவர்கள் ரெண்டு விதமா இருக்குன்னு சொல்றார். அந்த திரவியம் ரெண்டு விதமா இருக்கும், திரவியம் ரெண்டு விதமா இருக்கும். எப்படி ரெண்டு விதம் அப்படின்னா, ஜட பதார்த்தங்கள் அஜட பதார்த்தங்கள், ஜட திரவியங்கள் அஜட திரவியங்கள் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இது எப்படி அப்படின்னாக்க, திரவியத்தையும் அத்ரவியத்தையும் அறிஞ்சவன் இப்படி சொல்றா. ஜட திரவியங்கள் அப்படின்னாக்க நமக்கு தெரியும் அது ரெண்டு விதமா இருக்கு. எப்படி ரெண்டு விதம்னாக்க, பிரகிருதி காலம். பிரகிருதி காலம் இது ஜட திரவியங்களா இருக்கும். இந்த பிரகிருதின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பரிணாமங்கள் எல்லாம் 24 பிரகிருதி, மனசு, அகங்காரம், தன்மாத்திரைகள் 5, அதே மாதிரி இது 5, பூதங்கள் 5, அப்புறம் இந்திரியங்கள் மனசோட சேர்த்து 11. ஆக 24 தத்துவங்கள் அங்க இருக்கு. 24 பிரகிருதியினுடைய பரிணாமங்களா தான் இருக்கு. அதனால ஜடம் ரெண்டு வகை. அந்த ரெண்டு ஜடங்கள்ல ஒரு ஜட பதார்த்தம் எது அப்படின்னாக்க இதுதான் பிரகிருதி. பிரகிருதியினுடைய பரிணாமங்கள் தான் மீதி எல்லாம். அது அவாந்தர பேதம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விபாகம். அதனால பிரகிருதின்னு சொல்லிட்டாலே இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஜட பதார்த்தங்கள் அத்தனையும் சங்கிரகிக்கப்படும். அதே மாதிரி காலம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இந்த காலம் அப்படிங்கிறது கூட ஜட பதார்த்தம் தான். எப்படி பிரகிருதின்றது நித்தியமா இருக்கோ அந்த மாதிரி காலம் அப்படிங்கிறதும் நித்தியமா இருக்கு. அது எப்படி? நேர்த்தி நாளைக்கு
இன்னைக்கு போன ஒரு மணி நேரத்துல அப்படின்னா அது இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் சொல்றோம். அது எப்படி அப்படின்லாம் கேட்டுட்டு சுவாமியே சமாதானம் சாதிக்க போற. நம்ம சௌகரியத்துக்கோசரம் காலத்தை வந்து பிரிச்சுக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். இது காலம் அனாதி, அனாதியான காலத்துல இது இப்படி எப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம் பாருங்க. நாலு யுகங்கள், ஒவ்வொரு யுகத்திலையும் இத்தனை சம்வத்சரங்கள், ஒரு சம்வத்சரத்துக்கு 365 நாள், அதுல வந்து 12 மாசங்கள், அந்த மாசத்துல ஒவ்வொரு இது ஒவ்வொரு மாசத்துக்கும் இத்தனை நாள். இதெல்லாம் நம்ம சௌகரியத்துக்கோசரம் ஏதோ ஒரு உபாதியை கொண்டு ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுட்டு நாம பிரிச்சுக்கிறோம். உண்மையிலேயே அது வந்து நித்தியமானது, நித்தியமானது இந்த காலம்ங்கிறது. அதனால பிரகிருதி காலம் இது ரெண்டுமே இந்த ஜட பதார்த்தங்கள்ல அடங்கியுள்ளது. அதன் பிறகு அஜடம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பிரத்யக்கு பராக்கு அப்படின்னு சொல்ல போறோம். பிரத்யக்கு, பிரத்யக்கு அப்படின்னாக்க தனக்குத்தானே பிரகாசிச்சுக்கிறது, இன்னொருத்தருக்கு பிரகாசிக்கலாம் ஆனா தனக்குத்தானே பிரகாசிக்கிறது பாருங்க. அது இந்த அதே பராக்குனாக்க இன்னொருத்தருக்கோசரமே பிரகாசிக்கும். மூணு லட்சணம் சாதிக்க போற சுவாமி தேசிகம், அற்புதமான லட்சணங்கள். இப்ப ஜடம் அப்படின்னாக்க இன்னொன்னுத்தினால பிரகாசிக்கப்படுறது, இன்னொன்னுத்தினால எது பிரகாசிக்கிறதோ அது ஜட பதார்த்தம். இன்னொன்னுத்துக்கோசரம் எது பிரகாசிக்கிறதோ, இன்னொன்னுக்கோசரம் தான் பிரகாசிக்கும், அது பராக்கு அப்படின்னு சொல்றோம். பிரத்யக்கு அப்படின்னாக்க தனக்குத்தானே பிரகாசிச்சுக்கிறது, தனக்குத்தானே பிரகாசிச்சுட்டாக்க பிரத்யக்கு. இன்னொருத்தருக்கு மட்டும்தான் பிரகாசிக்கும் அப்படின்றது பராக்கு. ஆனா இன்னொன்னுத்தினால பிரகாசிக்கிறதுன்னு சொன்னாக்க அது ஜட பதார்த்தம். இந்த மாதிரி மூணு விதமா பிரிச்சுக்கணும். இப்போ பிரத்யக்கு பராக்கு ஜட பதார்த்தம், காலமோ ஜடமோ இன்னொன்னுத்தினாலதான் பிரகாசிக்கிறது. எதனால? நம்முடைய ஞானத்தினாலதான் பிரகாசிக்கிறது. கடமகம் ஜானாமி அப்படின்னு சொன்னோம், நான் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னா ஜடத்தை நான் அறிகிறேன், ஜடத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ எனக்கு ஞானம் இருந்தாத்தான் அந்த ஞானத்தை கொண்டு நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன். அப்ப கடம் எனக்கு எப்படி பிரகாசிச்சது? என்னுடைய ஞானத்தினால. அதனால அந்த கடத்தை காட்டிலும் விலட்சணமான ஞானத்தை கொண்டே அது அறியப்படுகிறது. இல்லாதப்பனா பாதிக்காது, எனக்கு ஞானமே இல்லை, கடனே எனக்கு தெரியாது, நான் கேட்டு நான் இது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது என்னால. அதனால கடம் என்னால் அறியப்படுகிறதுனா என் ஞானத்தை கொண்டு அறியப்படுகிறது அப்படின்னா. அதனால பரத ஏவ பிரகாசமானத்தம், இன்னொன்னுத்தினாலேயே பிரகாசிக்கிறது, அதுக்கு பேரு ஜடம்னு சொல்றோம். அதே பராக் அப்படின்னாக்க அது ரெண்டு சொல்ல போறோம். ரெண்டுனாக்க ஒன்னு நித்திய போதி, இன்னொன்னு ஞானம், தர்மபூத ஞானம். இந்த தர்மபூத ஞானம் இருக்குது, அது வந்து தன்னுடைய ஆசிரியமான ஆத்மாவை கொண்டுதான் பிரகாசிக்கும், சுயம் பிரகாசம். சுயம் பிரகாசம் எப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு உண்டி அது பிரகாசிக்கிறது. நித்திய விபூதி அதுவும் அந்த மாதிரிதான், பிறாள் அதுவும் அஜடம்தான். அஜடமா இருந்தா கூட அது பெருமாள், நித்திய சூரிகள், நித்தாத்மாக்கள், அது மாதிரி நம்ம கோயில் மண்டபங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் அதெல்லாம் இன்னொருத்தருக்கோசரமே பிரகாசிக்கும். அது சுயம் பிரகாசம். தேசிகன் தத்துவத்துறை சொன்ன அதிகாரத்துல இதெல்லாம் ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கேன்.
அதனால இப்ப பிரத்யக்கு பராக்கு அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். பிரத்யக்கு அப்படின்னாக்க தனக்கு தானே பிரகாசிக்கிறது, சுவஸ்மை பாசமானத்துவம் பிரத்யக்தம். பராக்தம்னாக்க பரஸ்மா ஏவ பாசமானத்துவம், இன்னொருத்தருக்கோசனமே பிரகாசிக்கிறது, இன்னொருத்தருக்கோசனமே அது தனக்கு தானே பிரகாசிக்காது, என்ன தெரியாதே, தெரியவே தெரியாது. அதனால இன்னொருத்தருக்கோசனமே பிரகாசிக்கிறது. ஏன்னா ஞானம் வந்து ஆசிரியத்துக்கு தான் பிரகாசிக்கும். எதை ஆசிரியத்திருக்கிறது ஞானம், ஆத்மாவை ஆசிரியத்து. அதனாலதான் தர்மபூத ஞானம் அப்படின்னு பேர். பிரத்யக்தம்னா எது, ஆத்மஸ்வரூபம், சித்தாத்மஸ்வரூபம், அது ஞானஸ்வரூபம். அந்த ஞானஸ்வரூபத்தை உங்களால அறிய முடியாது, என்னுடைய சுரூபத்தை, உங்க சுரூபத்தை என்னால அறிய முடியாது. அதனால சொஸ்மை பாசமானத்துவம் பிரத்யக்தம், பரஸ்மா ஏவ பாசமானத்துவம். ஏவகாரம் போடுற சுவாமி தேசிங்க சர்வாத்மசுத்தியில பரஸ்மா ஏவ பாசமானத்துவம், இன்னொருத்தருக்கோசனமே பிரகாசிக்கும். அது ஏவகாரம் போடலன்னா என்ன ஆகும்னாக்க, இப்ப நான் இருக்கணும் இல்லையோ, என் சுரூபத்தை பாசிக்கனா கூட தர்மபூத ஞானத்தினால நாம அனுமானிக்க முடியும், ஊகிக்க முடியும். அப்போ இன்னொருத்தர் கூட பிரகாசிக்கிறதுன்னு வந்துடும். அது மாத்திரம் இல்லாம அந்த தர்மபூத ஞானத்தை நம்ம ஊகிக்கிறோமே, இவருக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு. பாஷ்யத்துல ஆச்சாரியஸ்ய ஞானவத்தாம் அனுபாய அத்வைதிகள் சொன்னா, இந்த ஞானமானது இன்னொருத்தருக்கு பாசிக்காது, அது சுயம் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. அது வாஸ்தவம் தான், இன்னொருத்தருக்கு பாசிக்காதுன்றத ஒத்துக்கல நம்ம எம்பெருமானார். ஏன்னா பாக்குறமே தோ இந்த சுவாமி அவர் சகசுர விஷயம் சொல்ற, சகசுர ஒரு பெரிய மகான் விஷயம் சொல்லும் பொழுது அற்புதமா சொல்ற, இவர் அவ்வளவு மகா வியாபகரா இருக்க அப்படின்னு நம்ம ஊகிச்சுக்கிறோமா இல்லையா, அவர் ஞானம் நமக்கு விஷயம் மாறுது. அது அப்போ பரஸ்மாயே பாசமானத்தம் அது அதுக்கு இருக்கு, ஜீவஸ்வரூபம் அப்படி இல்லை. அதனால ஏவகாரம் போட்டிருக்காரு. அதனால அது அந்த கொண்டு எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆக பிரத்யக்கு பராக்கு அப்படின்னு ரெண்டு தத்துவங்கள், அஜர பதார்த்தங்கள். அதுல பிரத்யக்கு அப்படின்னாக்க ஜீவாத்மா பரமாத்மா இவா ரெண்டு பேரும் பிரத்யக்ஷப்தத்தினால சொல்லப்படுற. ஜீவன் அப்படின்னுட்டும் ஈஸ்வரன் அப்படின்னு ரெண்டு பேர். ஏன்னா அவ பரஸ்பரம் அவளுக்கு பிரகாஷிக்கும், தனக்கு தானே பிரகாசிச்சுட்டு இருக்கும் அகம் 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 அப்படின்னு சொல்லிருக்கோம். அதே இந்த பராக்குன்றது ரெண்டு விதம் சொன்னோம், நிச்சய பூதி ஒன்னு, அதுக்கப்புறம் தர்மபூத ஞானம் ரெண்டாவது. இவைகள் ரெண்டுமே இன்னொருத்தருக்கோசனமே பிரகாசிக்கிறது. இப்படி திரவியம் அத்ரவியம் இப்படின்னு ரெண்டு விதமா பிரிக்கிறோம்னு சாட்சிட்டார். இதுல பரஸ்மா ஏவ பாசமானத்தம், இன்னொருத்தருக்கோசனமே பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையோ, இன்னொருத்தருக்கோசனமே பிரகாசிக்கிறதுன்னு சொல்லிட்டோம். அதுல நித்திய பூதியம் இந்த ஞானமும் இருக்குன்னு சொன்னோம். சில பேர் என்ன பண்றாங்களா, இந்த நித்திய பூதி இருக்குதே அது ஜடம்தான் அப்படின்னு சில பேர் சொல்ற, சில பேர் ஜடம்தான் அப்படி சொல்ற. அது ஆனால் சுவாமி தேசிகனுக்கு அது திருவுள்ள உகப்பில்லை, அது ஜடம்தான் அப்படின்ட்டு தேசிகன் அங்கீகரிக்கல. ஏன்னா அது வந்து இந்த நாயக்க சரத்துல நித்திய பூதியை பத்தி சாதிக்கப்படுற சுவாமி, கடைசி ஒரு 10-14 ஸ்லோகத்துல அது சாதித்தார். அப்போ அது விஸ்தாரமா சொல்லி சாதித்தார் சுவாமி. ஆகையினால நித்திய பூதியானது அஜடந்தான்னு தேசியம் திருவுள்ளம். சில பேர் அத மாதிரி சொல்றா, சில பேர் சொல்றா ஏகதேசிகள் அத மாதிரி சொல்றா. அது ஏகதேசிகள்னு இவா அவாள்லாம் கிடையாது, சில பேர் அத மாதிரி சொல்லிட்டு போறார். இத வந்து சுவாமி சத்தத்ரயசனாதிகாரத்துல தியஸ்வயம் பிரகாசத்தம் முக்தம் சுவாபாவிகம் யதா பத்தே ஏகதாசி சம்ருத்தம் ததா பிராபணியம் எதே அப்படின்லாம் ஸ்லோகம் சாதிச்சு அதுல விளக்கமா சாதிச்சிருக்காரு சுவாமி. அதனால அங்க
நியாயத்தத்துவ ஸ்லோகத்தை உதாரிக்கிற நியாய தத்துவத்துல நாதமுனிகள் மங்கள ஸ்லோகம் பண்ற யோவேத்யுகப சர்வம் பிரத்யக்ஷேண சதா ஸ்ருதஹ சம்ப்ரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷ்மஹே அப்படின்னு அங்க வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அங்க வந்து கேள்வி கேட்கிறார், இதாவது பெருமாள் ஒரே சமயத்துல தன்னுடைய சர்வஜ்ஞத்தை கொண்டு அனைத்தையும் அறிஞ்சுக்கிறான். யோவேத்தி யுகபது, யுகபது ஒரே சமயத்துல யக சர்வம் வேத்தி எப்படி பிரத்யக்ஷேன சதா எப்பொழுதும் எல்லாவற்றையும் பிரத்யக்ஷத்தினால அனைத்தையும் சதா அறிந்து கொள்கிறான். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க நித்திய போதி அது ஸ்வயம் பிரகாசம் சொல்றீங்க ரோஜியோ அஜட பதார்த்தம் அது வந்து பிரகாசிக்கிட்டமே அப்படின்னாக்க அது கிடையாது. அதுக்குதான் சொல்ற வந்து திய ஸ்வயம் பிரகாசத்துவம் முக்தோ சுவாபாவிகம். ஏன்னா இப்ப நித்திய போதி நம்ம எல்லாருக்கும் தானா பிரகாசிக்கிட்டமே. இப்ப கோயில் மண்டபாதிகள்லாம் நித்திய போதி தான், கோயில் மண்டபம் அதாவது பெருமாள் சம்பந்தப்பட்டது. பெருமாள் நம்ம எழுந்தருள் பண்ணிருக்கோம் ஒரு கோயில்ல திவ்யதேசம், திவ்யதேசத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கு, அங்க மண்டபாதிகள் இருக்கு, அற்புதமான ஸ்தூணங்கள் இருக்கு, எவ்வளவோ சன்னதிகள் எத்தனையோ நம்ம பார்க்கிறோம். அது அத்தனையும் நித்திய விபூதி. இதான் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்க நித்திய விபூதி அப்படின்னு. இந்த நித்திய விபூதி அப்படின்னு அது நமக்கு ஸ்வயம் பிரகாசம் தானே, அது ஏன் நமக்கு பிரகாசிக்கல, நமக்கு ஏன் பிரகாசிக்கல? அதுக்கு இந்த நியாய தத்துவ ஸ்லோகத்தை சாதிச்சு சமாதானம் சாதிக்கிறது. அவன் பிரத்யக்ஷமா அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், ஆனா அவைகளே ஸ்வயம் பிரகாசம், தானா பிரகாசிக்குவேன், அவன் என்னது பார்க்கணும் அப்படின்லாம் கேள்வி வரும். அந்த மாதிரிதான் இங்கேயும், அதாவது நித்திய பூதியானது ஸ்வயம் பிரகாசம் தான், அது அஜடம் தான். அஜடமா இருந்தா கூட ஞானம் கூட ஸ்வயம் பிரகாசம் தான், ஆனால் முக்தி திசையில தான் நமக்கு விபுவா மாறும் கர்மபூத ஞானம். அது சர்வாத்மனா எல்லாமே தெரியும் நமக்கு அப்போ. ஆனால் இப்ப பத்த திசை, பத்த திசையா இருக்கிறதுனால நமக்கு அனைத்தும் தெரியாது. அப்பப்ப எல்லா விஷயமும் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது, ஞானம் ஸ்வயம் பிரகாசம் தானே. நமக்கு தான் நம்மளதான் ஆசிரியிருக்கு, என்னுடைய கர்மபூத ஞானம் என்ன ஆசிரியிருக்கு. அப்ப எனக்கு பிரகாசிக்கிற மொழியோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அத்தனையும் முன்னாடி வந்து நிற்க கூடாதா? நம்மாழ்வார் சொல்றோம், நம்மாழ்வார் முன்னாடி பெருமாள் வரிசையா வந்துட்டு போறார், எல்லாரும் வந்துட்டு போறார். என்ன திருப்பேரான்னு சொல்லச்ச பெருமாள் சொன்னேரான், பெருமாள் மங்களாதனம் பண்ணு வந்து நிற்கு. என் நம்மாழ்வார் என்ன பண்ண பாசனம், நான் சேவிச்சிட்டேன், உன்னை பத்தி பாசனம் சொல்லிட்டேன், நீ போ அப்படின்னு நேரம் பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிறார். நான் போக மாட்டேன், உன் முன்னாடிதான் நிப்பேன், என்ன உனக்கு நான் நீ ஒன்ன செய்ய ஒன்ன பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே. எப்பேற்பட்ட பக்தர் பிரபஞ்ச ஜன சுந்தான கூடத்தராச்சே நகர மாட்டேன்ற அந்த மாதிரி நமக்கும் அவர் சர்வஜ்ஞர். சர்வஜ்ஞனா போயிடவே அவர் அவைகவி ஆழ்வார்களுக்கு, அப்படிப்பட்ட நித்திய சூரி நித்திய மகாத்மா. அதனால அவருக்கு என்ன பிரகாசிச்சது, பெருமாளே அத்தனை ஆழ்வார்களும் அத்தனை பெருமாள் வந்து இவரை சேவிக்காத குறையா வந்துட்டு போயிட்டா. அத மாதிரி நமக்கு ஞானம் வர வேண்டித்தானே, ஞானம் அஜடம் அது ஸ்வயம் பிரகாசம், அனைத்தும் நமக்கு ஏன் பிரகாசிக்கிறது இல்ல அப்படின்னாக்க அது பத்த திசை கர்மாவனால. அத மாதிரிதான் இங்கேயும் எல்லாம் நமக்கு பிரகாசிக்காது. அத மாதிரிதான் இந்த நித்திய போதின்றது, அதனாலதான் கோயில் இருக்கிறதெல்லாம் நமக்கு உடனே பிரகாசிக்கிறது இல்ல. நாவல்பாம் பெரிய சுவாமி சாட்சியாகுமா, அடியன் வந்து எங்க மாமனார் ஊருக்கு போயிருந்தேன். எங்க மாமனார் ஊருக்கு போயிட்டு அந்த கோயில் உள்ள பவித்ரோத்சவம் போயிருக்கேன். சொம்ப என்ன பண்ண அடியன் போய் இடம் பண்ணி எங்க வச்சேன். அப்போ தையார் ராமாச்சார்ன்னு நாள் பார்க்கத்து இருந்த அத்தனை பேருக்கும் அவர் தான் உபாத்தியாயம் பிரகஸ்பதியா எழுந்துருந்தவர். அந்த சுவாமி வந்து என்ன பண்ணார், எங்கிட்ட வந்து சொன்னார், நான் இடம் பண்ணி சொம்ப வைக்கிறேன், அதை பார்த்துட்டு சாதிச்சார் அந்த சுவாமி. டேய் நாவல்பாவம் பெரிய சுவாமி, இது நித்திய விபூதி,
அப்ராகிருதமானது, இது இங்கெல்லாம் இடம் பண்ண வேண்டாம், தீர்த்தபாதத்தை அப்படியே வச்சுடலாம், ஏன்னா பிரமா சம்பந்தப்பட்டது. அது மாதிரி யாகசாலையிலையும் அப்படி சொல்லுவார். அத மாதிரி எதுக்குதுன்னா நித்திய விபூதியா போயிடுவே, அது என்னைக்கும் அப்ராகிருதம் அது. அதனால அப்ராகிருதமான விஷயமா போயிடுவே நித்திய விபூதி அஜடம்தான். இவ வந்து சில பேர் ஜடம்னு சொல்லுவா, அவ ஜடம்னு சொல்றதுனால நம்ம ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் திருவுள்ளம் அப்படி இருக்கு. ஆனா சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் சாஸ்திர சம்மதமானது, இது அஜடம். ஆக இப்ப என்னென்ன சொல்றோம், பிரபஞ்சத்துல இருக்கிற தத்துவங்கள் ரெண்டு விதமா பிரிக்கப்படுகிறது, திரவியம் அத்ரவியம் அப்படின்னு ரெண்டு விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல திரவியம் கூட ரெண்டு விதமா இருக்கும், ஜடம் அஜடம் அப்படின்னு இருக்கும். அந்த ஜட திரவியங்கள் அது ரெண்டா இருக்கும், என்னென்ன, முதல்வது பிரகிருதி, ரெண்டாவது காலம். பிரகிருதி காலம் அப்படின்னு ரெண்டு விதமாக அது இருக்கும். அந்த பிரகிருதியினுடைய பரிணாமங்கள் தான் மீதி அசேதனங்கள்லாம். காலம்னா அது நித்தியமா இருக்கும், ஆனா அந்த காலத்துல இருந்து இறந்த காலம் நிகழ்காலம் சொல்றதுன்னா நம்முடைய சௌகரியத்துக்கு போதும்னு சாதிக்க போற. இந்த ஜட திரவிய சரத்திலேயே கடைசி அஞ்சு ஸ்லோகத்தினால் அதெல்லாம் சாதிப்பேன். அதன் பிறகு இந்த அஜடம் அப்படிங்கிறது அதுவும் ரெண்டு விதமா இருக்கு, பிரத்யக்குன்னு ஒண்ணு, பராக்குன்னு ஒண்ணு. அந்த பிரத்யக்கு அப்படின்றது எது அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா. பராக்கு அப்படிங்கிறது அதுவும் ரெண்டு விதமா இருக்கு, அது நித்திய போதி ஒண்ணு, இன்னொன்னு தர்மபூத ஞானம். எப்படி ஜடம் அஜடம் ரெண்டு, ஜடத்துல ரெண்டு பிரகிருதி காலம், அதுக்கப்புறம் அஜடத்துல ரெண்டு பிரத்யக்கு பராக்கு, பிரத்யக்குல ரெண்டு ஜீவன் ஈஸ்வரன், பராக்குல ரெண்டு இந்த நித்திய விபூதி தர்மபூத ஞானம். எப்படி பிரிச்சு இத தத்துவத்துக்கள் சொல்ற, திரவியம் எது அத்ரவியம் எது பிரிச்சு சொல்றாலே அவ இத மாதிரி நிரூபணம் பண்ற அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்க்கலாம். திரவியா திரவிய பிரபேதாத் மிதம் உபய விதம் தத்வித தத்துவமாஹு திரவியம் தேதா விபக்தம் ஜடம் அஜடமிதி பிராச்சியம் அவ்யக்த காலௌ அந்த்யம் பிரத்யக் பராக்ச பிரதமம் உபயதம் தத்ர ஜீவேஷ பேதாத் நித்யா பூதிர் மதிஷ்சேதி அபரமிக ஜடாம் ஆதிமாம் கேச்சுதாஹு. ஆஹுஹு அப்படிங்கிறது இங்க கிரியாபதம். அந்த ஆகுஹுங்கிறத எல்லா இடத்துலையும் அன்வயிச்சுக்கணும். இது தத்துவமுக்தா கலாபம்னு பேரு, அதனால பலதரப்பட்ட தத்துவங்கள்லாம் சேர்ந்து இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அதுல தத்துவம் அப்படின்னு சாமான்யமா சொல்றது, தத்துவம்னா என்ன அப்படின்னாக்க யதார்த்தமா இருக்கக்கூடியது தத்துவம் அப்படின்னு நேற்று கூட அதை சரிச்சோம். யதாவசிதமா இருக்கிறது, எப்படி இருக்கோ அப்படியே அறிந்து கொள்வது தத்துவம். அந்த தத்துவமானது எத்தனை விதங்கள் அப்படிங்கிறத இவா சொல்றாரு. அந்த தத்விதாக இருக்கு பாருங்க, தத்விதா தத்விதான்னா தத்துவ வித்துக்கள் அப்படின்னு அர்த்தம், தத்துவத்தை அறிந்தவர்கள் அல்லது திரவியம் அத்ரவியம் இவைகளை அறிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவ என்ன பண்றான்னா தத்துவமானது மிதம் ஆகு, மிதம் அப்படின்னா பிரமிதம் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது பிரமைக்கு விஷயம், ஞானத்துக்கு விஷயமாகிறது, ஞானத்துக்கு விஷயமாகிறது, பிரமாணத்துக்கு விஷயமாகிறது. அது திரவியம் அத்ரவியம்னு ரெண்டு விதமா தெரியும். திரவிய அத்ரவிய பிரபேதாது ரொம்ப சிறப்பாக பிரிக்கப்பட்டது பேதம். அது திரவியம் அத்ரவியம் ரெண்டு விதமா பிரிக்கப்பட்டதாக உபயவிதம் மிதம் ஆகுது. உபயவிதம் மிதம் தத்துவம் ஆகுது. அதனால பிரமிதம் அப்படின்னு அர்த்தம். பிரமிதமா இருக்குது அது. இந்த ஆகுங்கிறது எல்லா இடத்துலையும் அன்வயிச்சுக்கணும். அதனால பிரமிதம் அப்படின்னு அர்த்தம் இது. அந்த பிரமிதம் அப்படி அந்த மிதம் தானே இருக்கு, அத பிரமிதம்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேள்வி வர முடியும். அதுக்கு என்ன மிதம் சொல்லிட்டோம்னாக்கா சில விரோதங்கள் வருது. மிதம்னு அளவுன்னு வந்துடும், அது அளவுன்னு வந்துடும். அதனால பிரமிதம் அப்படின்னா ஞானத்தினால அறியப்படுதல், ஞானத்துக்கு விஷயமாகிறது, பிரமாணத்துக்கு விஷயமாகிறது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வரும். ஆகையினால இந்த இடத்துல பிரமிதம் சொன்னதுனால இந்த மீதி என்னென்ன சொல்றதோ அதெல்லாம் போயிடுறது அப்படின்னு அர்த்தம். அதனால ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டதாக, திரவியம் அத்ரவியம் என்று பிரிக்கப்பட்டதாக தத்துவத்துக்கள் தத்துவத்தை பற்றி சொல்றார். தத்துவம் ஆகு தத்விதக தத்துவம் ஆகு திரவியாத்ரவிய தத்துவவிதக திரவியாத்ரவியங்களை தத்துவங்களாக அறிந்தவர்கள் இத மாதிரி சொல்ற தத்துவம் மிதமாகு அப்படின்ட்டு அது ஒரு அர்த்தம். அதன் பிறகு இது திரவியம் வேதா விபக்தம் இத்தியாகு ஆகுன்றதுன்னு சொல்கிறார்கள் அப்படின்னு. திரவியமானது ரெண்டு விதமா இருக்கு அப்படின்னு சொல்ற, அதாவது பிரமிதம் ஆகு திரவியம் தேதாவிபக்தம் பிரமிதம் ஆகு ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டதாக பிரமிதம். அதாவது பிரமா இருக்கு பாருங்க, பிரமை பிரமைன்னா ஞானம், யதார்த்த அனுபவம் பிரமான்றோம். அந்த பிரமை இருக்கும் இல்லையோ அதனுடைய அதோட சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அத மாதிரியாக அவ சொல்ற. அதனால அந்த சுரூபமே சம்பந்தப்படுறதுன்னு அர்த்தம். அது இங்க சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அது எப்படி அப்படின்னா ஜடம் அஜடமிதி திவிதம் ஆகு, ஜடமாகவும் அஜடமாகவும் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு திரவியம் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். அது அந்த ரெண்டு விதமாக விபக்தமா இருக்குதுன்னு ஆகு சொல்கிறார்கள். பிராச்சியம் ஜடம் அவ்யக்த கால காலவு ஆகு, பிராச்சியம் அவ்யக்த காலவு அப்படின்னு இருக்கு. பிராச்சியம் அப்படின்னா முன்னாடி இருக்கிறது, ஜடம் அதிடம் சொல்லச்சே ஜடம்ன்றது பிராச்சியம் முன்னாடி இருக்கிறது. அந்த முன்னாடி இருக்கிறது நான் பிராச்சீத செய்யணுமா அப்படின்றோம். பிராச்சீனாக முன்பு இருக்கிறது, நமக்கு அர்த்தால சூரியன் உதிக்கச்ச எந்த பழக்கம் உட்கார்ந்து பாக்கிறோமோ அது பிராச்சியம் அதை பார்த்து நம்ம சொல்றோம் முன்னாடி இருக்கிறதுன்னு. அதனால பிராச்சியம்னாக்க ஜடம் அஜடம்னு சொல்லச்சு ஜட சப்தத்தினால சொல்லப்பட்டது பிராச்சியம் அப்படின்னு சொல்லப்பட்டது முன்னாடி இருந்தது. அது அவ்யக்த காலவு முதல்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். ஜடம் அஜடம் ரெண்டுத்துல முதல்ல இருக்கிறது ஜடம், அது அவ்யக்த காலவு ஆகும். அவ்யக்தம்னோ காலம்னோ சொல்லப்படும். இந்த அவ்யக்தம் அப்படின்னு என்ன அர்த்தம், வியக்தமல்லாதது அப்படின்னு சொல்லணும், வியக்தமா இல்லாதது அப்படின்னு சொல்லணும். அவ்யக்தம்ன்றதுனால என்ன எடுத்துனாக்க இந்த மீதி வியக்தங்கள் இருக்கு பாருங்க, பிரகிருதியினுடைய பரிணாமங்கள் அவைகள்லாம் உபலட்சிதம்,
சொல்லப்படும், சூட்சியத்தை குறிப்பிடப்படுகிறது. ஏன்னாக்க அவ்வக்தம்னாக்க சூக்ஷமா இருக்குதுன்னு அர்த்தம். பிரகிருதியை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, அது சூக்ஷமா இருக்குது. சூக்ஷமா இருக்கிறதுனால அதை நேர பார்க்க முடியாது. இதோ இந்த வஸ்துக்களை தானே நம்ம பார்க்கிறோம், இந்த வஸ்துக்கள் அத்தனையும் பிரகிருதி, பிரகிருதி மண்டலம். பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற அனைத்துமே வியக்தமா இருக்கு, நம்ம நேர பார்க்கிறோம். அயம் கடக, அயம் படக, இதம் ஜலம், இயம் பிருத்வி, இதம் தேஜ, அயம் ஆகாஷ, அயம் வாயு, இப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குற மாதிரியோ. இந்த பிரிச்சு பிரிச்சு பாக்குறதுலாம் வியக்தம், வியக்த சப்தத்தினால இவைகள்லாம் சொல்லப்படுகிறது. ஆனா அத அவ்வக்த கோடியில சேர்த்து விட்டுட்டார், அவ்வக்த கோடியில அதை சேர்த்து விட்டுட்டார். அப்படின்னாக்க அவ்வக்தம் சொன்னதுனாலயே அந்த பிரகிருதியானது சூக்ஷமா இருக்கிறது, வியக்தமா நமக்கு தெரியல. அதனுடைய பரிணமிதமான பதார்த்தங்கள் அத்தனையும் இந்த அவ்வக்த சப்தத்தினாலேயே குறிப்பிடப்படுகிறது. ஏன்னா அதற்காக வேற பதார்த்தம் இல்லையே, பிரகிருதியினுடைய இதுதான சம்பந்தம் தான் அவைகள்லாம். பிரகிருதி தானே நிலைகளை அடையிறது, பல நிலைகளை அடையிறதுனால அது சொல்லப்படுறது இங்க. ஆகையினால அது பிராச்சியம் அவ்வக்த, அவ்வக்த சப்தத்தினால சொல்லப்பட்டது. அடுத்தது காலம், காலவு அப்படின்னு இருக்கு. காலம், காலம்ன்றது முக்காலங்கள் அதெல்லாம் வச்சு சொல்றது. அது இது அந்த ஜட வஸ்துக்கள்ல சேர்ந்துடுறது. ஆனால் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இல்ல, என்ன சுவாரஸ்யம்னாக்க அது தனியா தோன்றாது, தனியா நமக்கு தோன்றது இல்லை. கடக அத்திர பவதி அப்படின்னு சொன்னான், கடத்திர கடக அஸ்தி அப்படின்னு சொன்னாக்க அந்த கடத்துல அஸ்தின்னு நிகழ்காலம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். கடன் இருக்கு, கடன் இருக்கிறதுன்னு இப்பொழுது கடன் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கடகா ஆசீத், கடம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இப்ப இல்லை. அந்த கடம் ஆசீத்ன்றது இந்த இறந்த காலம் இருக்கு பாருங்க, அந்த வசூலையே சேர்ந்துட்டோம். கடகா அஸ்தின்னு சொன்னாக்க கடம் இப்ப இருக்கு, இப்ப இன்னும் கடம் வரல. கடகா பவிஷ்யதி அப்படின்ற கடம் இருக்க போறதுன்னு. அப்போ அந்த கடத்திலேயே இந்த காலமானது சேர்ந்து தோன்றுகிறது, சேர்ந்து தோன்றுகிறது அப்படின்றதுனால இந்த காலமானது தனி தத்துவமா ஒத்துக்கல. தனி தத்துவமா ஒத்துண்டாக்கதான் 25 தத்துவமா மாறிடும் ஜடம். அதே காலம் இந்த வஸ்துவோட சேர்ந்து பார்த்தோம்னாக்க அப்போ 24 தத்துவங்கள் ஜடங்கள், 25வது ஜீவன், 26வது எம்பெருமான் அப்படின்னு வரும். அது சொல்லுவாளே காடு, ஜீவோடி, ஜீவோடிங்கிறது காடு. அது ABCD 4 EFG 7 ஏழாலும் 11. அதுக்கப்புறம் இந்த ஓன்றது ஒரு கோலியோ HIJKLMNO 15. அப்போ இது எவ்வளவு ஆச்சு, இது 5 19 7 26 தத்துவம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்ற. அதனாலதான் காடுன்னு வந்ததுன்ட்டு சொல்ற. அது இந்த எதிரியோ படிச்சேன் அது. அந்த மாதிரி 26வது தத்துவம் உபநிடத்தையோ சொல்றது, சப்தவிம்சம் அதுவா ஷட்விம்சம். அது 26வதோ அல்லது 27வதோ தத்துவமாக எப்பிரமான் இருக்கான் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த காலமானது இப்படி தெரியும். அதன் பிறகு அந்தியம் பிரத்யக் பராட்ச, ஜடம் அஜடம்னு சொன்னோம். அதுல ஜடம் பிராச்சியமா எடுத்து, அஜடம்ங்கிறது அந்தியம் பின்னாடி இருக்குது முடிகிறது. அது பிரத்யக் பராக்ச, பிரத்யக்கு பராக்கு ரெண்டு விதமா ஆகும் அப்படி இருக்குன்னு சொல்லுவார். பராக்ச பிரதமம் அந்த பிரத்யக்குன்னு சொன்னமே அது உபயதா, ரெண்டு விதமா இருக்கும் அந்த பிரத்யக்கம்னா. சுவாமியே சகிக்கிறார், சுஸ்மை பாசமானத்துவம் பிரத்யக்கு, சுஸ்மை பாசமானம் பிரத்யக்கு, தனக்குத்தானே பிரகாசிக்கிறது அது பிரத்யக்கு. பராக் அப்படின்னா பரஸ்மாயேவ பாசமானம் அப்படின்னு சாதிக்கிறார், இன்னொருத்தருக்கும் அதனமே பிரகாசிக்கிறது. அதான் ஏற்கனவே சொன்னது. அதனால இந்த அஜடம், அஜட பதார்த்தத்துல, அஜட திரவியத்துல
பிரத்யக் பராக்குன்னு ரெண்டு விதமா இருக்கும். பிரதமம் உபயதா, அந்த ரெண்டு எதுன்னா தத்ர அந்த பிரத்யக் ஜீவேஷ பேதாது உபயதா, ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்னு ரெண்டு விதமா அந்த பிரத்யக்கானது இருக்கும். பிரத்யக் தத்துவம் அப்போ பராக் தத்துவம் நித்யாபூதி மதிசேதி, நித்யாபூதி பூதினா ஐஸ்வர்யம் அர்த்தம், விபூதி நித்திய விபூதி அப்படின்னு அர்த்தம். அது மதிஹி, மதிஹின்ன தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானம் இந்த ரெண்டும் இது பராக்கர். அதுல அபரமிக ஜடாம் அபரம், இந்த அபரம் சொன்னதுனால பராக்கு அப்படின்னு அர்த்தம். பராக்கானது நித்திய விபூதியாகவும் மதி ஞானம், ஞானம்னா தர்மபூத ஞானம், அது ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆதிமாம் இஹ இங்கு ஆதிமாம் முதல்ல இருக்கிறது என்னது நித்யா பூதி, நித்திய பூதி அத ஜடாம் கேச்சுட்டு ஆகுது. ஜடம்னுட்டு சில பேர் சொல்றார், ஜடம்னு சில பேர் சொல்றார். இங்க சுவாரஸ்யம், இப்போ முதல் வரியில தத்துவம் ஆகுஹு அப்படின்னு சாச்சுட்டார், அந்த ஆகுஹுங்கிறதையே இங்க எல்லா இடத்துலயும் அன்வயிச்சுட்டார். அப்போ ஆதிமாம் ஜடாம் ஆகுஹுன்னு திருப்பி எதுக்கு சொல்றாரு ஆகுஹுன்னு? சாஸ்திரக்காரெல்லாம் ஒரு கிரியாபதத்தை போட்டாலே மீது எல்லாத்துலயும் அன்வயிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவார். இங்க அந்த ஆகுகுன்றதே ஒண்ணு பொறுமை, என்னத்துக்கு இந்த ரெண்டு விதமா ரெண்டு வாட்டி சொன்னாருனாக்கா, முதல்ல சொன்ன தத்துவம் ஆகுகுன்றது சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம், அவர் திருவுள்ளத்துக்கு உகந்ததா இருக்கு, அதுதான் சரியானது அப்படின்னு. ஆனா ஆதிமாம் ஜடாம் கேச்சுதாகு அப்படின்னு சொன்னதுனால பிரிச்சு சாச்சார். கேச்சுது சில பேர் ஏகதேசிகள் எல்லாம் இந்த மாதிரி சொல்றா ஆகுஹு அப்படின்னு சொன்னதுனால எனக்கு இஷ்டம் இல்லாது, எனக்கு இஷ்டம் இல்லாது. அதனால இந்த மாதிரியாக திரவியம் அத்ரவியம் அப்படின்னு ரெண்டு பிரிக்கப்பட்டது. அதுல திரவியமானது ஜடம் அஜடம்னு ரெண்டு விதமா இருக்கும். அதுல ஜடங்கிறது அவ்யக்த சப்தத்தினால் சொல்லப்பட்ட பிரகிருதி, அது ஒரு நிலை, அவ்யக்தங்கிறது ஒரு நிலை, சூக்ஷமா இருக்கிறதுன்னு அர்த்தம் அவ்யக்தம். இன்னொன்னு காலம், அதே இந்த அஜடம்ன்றதுல வந்து பிரத்யக் பராக்குன்னு ரெண்டு இருக்கும். அதுல பிரத்யக்குங்கிறது வந்து ஜீவன் ஈஸ்வரன், தனக்கு தானே பிரகாசிக்கக்கூடிய ஜீவன் ஈஸ்வரன் அவ ரெண்டு பேரும் இங்க சொல்லப்பட்டதா. அதே பராக் அப்படின்றது இன்னொருத்தருக்கோசரமே பிரகாசிக்கும், அது நித்திய விபூதி ஒண்ணு ஞானம் ஒண்ணு. அந்த நித்திய விபூதிய சில பேர் ஜடம்னு சொல்றா, அது ஜடம்னு அவ சொல்றா, தேசிகனுக்கு திருவள்ளுவகப்பு இல்லை, அது அஜடம் இது. அதனாலதான் அஜட பதார்த்தங்களை சொல்லச்ச பராக்குன்னு சாதிச்சு அதுல நித்திய விபூதியும் இந்த தர்மபூத ஞானமும் இருக்கு அப்படின்னுட்டு இங்க நிரூபிச்சுட்டாரு. இப்படி தத்துவங்களை ரெண்டு விதமா சொல்லி இத நிரூபிச்சு வச்சிருக்க. அடுத்த ஸ்லோகத்துல அந்த ஒவ்வொன்றத்துக்கும் லட்சணம் சாதிக்க போறேன், அதை நாளைக்கு தெரிவிக்கலாம். திரவியா திரவிய பிரபேதாத் மிதம் உபய விதம் தத்வித தத்துவமாகு திரவியம் தேதா விபக்தம் ஜடமஜடமிதி பிராச்சியமம் வியக்த காலோ அந்தியம் பிரத்யக் பராக்சே பிரதமம் உபயதா தத்ர ஜீவேச பேதா நித்யாபூதிர் மதிஸ்தேதி அபரமிக ஜடாம் ஆதிமாம் கேசுதாஹுஹ. கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குருபரம்பராயை நமஹ.